بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار شهود தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாஹனுடைய பேரர்களால் நமது இந்த வாராந்திர தொடர் வகுப்பில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் அமர்ந்திருக்கின்றோம் நமது இன்றைய இந்த வகுப்பினுடைய தலைப்பாக நெருங்கிவிட்ட மறுமையின் அடையாளங்கள் என்ற இந்த தலைப்பினூடாக அல் குர்ஆன் சுன்னா நமக்கு கற்றுத்தருகின்ற விடயங்களை நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம் அன்புக்குரிய நறுமை சகோதரர்களே மறுமையை எப்போது நிகழும் என்பதை அறிந்த ஒருவன் அந்த ரப்பல் ஆலமீன் அல்லா மாத்திரமே அந்த அல் ரப்பிடம் தான் இருக்கிறது அதை அவன் மறைத்து வைத்ததில் மிகப்பெரிய நுட்பங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் இவ்வுலகில் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் ரப்பை ஏற்று வாழும்போது அவன் ஒரு மூமினாக அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்படுகின்றான் அவன் மறைவானவற்றை ஈமான் கொண்டு நம்பிக்கை கொண்டு அவன் செயல்படுகின்ற காரணத்தால் தான் அவன் ஒரு மூமின் எனவே அல்லாஹு தாலா ஒருவனுடைய மவுத் மரணம் எப்போது நிகழும் என்பதை மறைத்து வைத்திருக்கின்றானோ அதை பற்றிய ஐல் அவனிடம் மாத்திரம் இருக்கிறதோ அதேபோன்றுதான் மறுமை என்பது எப்போது நிகழும் என்ற அந்த இல்மையும் அவன் தன்னிடம் வைத்திருக்கிறான் சில பொழுதுகளில் இதை குறிப்பிட்ட இந்த வருடத்தில் இந்த நாளில்தான் நிகழும் என்று அறிவிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதையே இறை மறுப்பாளர்கள் கேளிக்கையாக எடுத்திருப்பார்கள் அதையே அவர்கள் பரிஹசித்திருப்பார்கள் அந்த நாள் நெருங்கும் வரை நாம் பாவங்கள் செய்யலாம் அல்லாவுக்கு மாறு செய்யலாம் நாம் நினைத்தபடி வாழலாம் என்று அவர்கள் முடிவு செய்திருப்பார்கள் இன்று கூட ஒருவருக்கு நீங்கள் இந்த தினத்தில்தான் நீங்கள் மரணிக்கப் போகின்றீர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தால் அவர் என்ன முடிவு செய்வார் என்று சொன்னால் அதற்கு ஓரிரு நாட்கள் இருக்கும் வரை நான் பாவங்களை செய்து நான் விரும்பியபடி வாழ்ந்து அதற்கு ஓரிரு நாட்கள் இருக்கும்போது நான் தௌபா செய்து மீண்டு விடலாம் என்றுதான் நினைப்பார் ஆனால் அல்லாஹு தாலா ஒவ்வொருவரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் பாவங்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றை மறைத்து வைத்திருக்கிறான் இது ரப்புடைய மிகப்பெரிய நுட்பமாகும் அதே போன்ற அருமையான சகோதரர்களே நம்பிலே சிலரிடம் காணப்படுகின்ற ஒரு தவறான வார்த்தை பிரயோகம் என்னவென்றால் ஏதாவது சில நிகழ்வுகளை காணும் போது உடனே அதை மறுமையின் அடையாளம் என்று சொல்வார்கள் ஏதாவது அவங்க ஒரு வித்தியாசமாக ஒன்றை பார்த்துவிட்டால் அவர்கள் உடனே தீர்ப்பளித்து விடுவார்கள் இது மறுமை விட்டதற்கான அடையாளம் இப்படி ஒரு மூமின்னு சொல்லக்கூடாது ஏனென்றால் நாம் ஒன்றை மறுமையின் அடையாளமாக சொல்வதாக இருந்தால் அதற்கு குர் ஆண் சுன்னாவிலிருந்து ஆதாரங்கள் தேவை அப்படி ஆதாரங்கள் இல்லாமல் நாம் பேசக்கூடாது இன்று சிலர் சர்வசாதாரணமான விஷயங்களை எல்லாம் எடுத்த உடனே என்ன சொல்றாங்கடா இது மறுமையின் அடையாளம் இது மறுமை நெருங்கிவிட்டதற்கான அடையாளம் என்று சொல்வார்கள் அல்லாஹுவை இந்த விஷயத்தில் நாம் மிகவும் பயந்து கொள்ள வேண்டும் என்றால் இது ஒரு மறைவான அயில் ஒரு மறைவான விடயம் அதை அல்லாஹூத்தான யாருக்கு அறிவித்துக் கொடுத்தானோ அந்த தூதரை தவிர வேறு யாரும் அதை அறிவிக்க முடியாது அப்படி இருக்கும்போது நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் என்ன செய்யக்கூடாது என்றால் அது மறுமையின் அடையாளம் என்று நாம் தீர்ப்பளிக்க கூடாது இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த தவறை இன்று சர்வசாதாரணமாக நம்மில் பலர் செய்வதை பார்க்கிறோம் அடுத்த அருமையான சகோதரர்களே மறுமை நிகழ வேண்டும் என்பதில் நாம் அவசரப்படக்கூடாது அதில் நமக்கு அவசரப்படுமாறு அல் குர்வான் சுன்னா கற்றுத்தரவில்லை மாற்றமாக நாம் வெற்றிக்கான செயல்களில் தான் அவசரப்பட வேண்டும் மறுமையின் வெற்றியை பெற்று தரும் நற்செயல்கள் அமல்களில் நாம் அவசரப்பட வேண்டுமே தவிர மறுமை நிகழ வேண்டும் என்பதில் நாம் என்ன செய்துவிடக்கூடாது அவசரப்படக்கூடாது அல்லாஹு தாலா குரானிலே சொல்லும் போது சொல்கிறான் அத்த அம்ருல்லா சுபஹான அல்லாவின் கட்டளை வந்துவிட்டது அதை பற்றி நீங்கள் அவசரப்படாதீர்கள் அவர்கள் எவற்றை அவனுக்கு இணை வைக்கின்றார்களோ அவற்றை விட்டு அவன் மிகவும் மேலானவனாக உயர்ந்தவனாக அவன் இருக்கிறான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அவசரப்படாதீர்கள் அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டது அல்லாஹுடைய கட்டளை அது நிகழ்ந்தே தீரும் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் அப்படி என்று அபுல் ஆலமின் குரானிலே சொல்கிறான் அதே போன்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் சொல்கிறார்கள் பாதிரூபில் ரூபில் நீங்கள் நல்லில் முந்தி செல்லுங்கள் நல்லமல்களில் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அதில் நீங்கள் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருங்கள் அதாவது எப்படியான குழப்பங்கள் உருவாகும் என்று சொன்னால் இரவினுடைய அந்த இருள்களை போன்ற குழப்பங்கள் உருவாகும் இரவினுடைய இருள்களை போன்ற குழப்பங்கள் உருவாகும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் நன்மையில் நீங்கள் முந்தி செல்ல வேண்டும் எந்த அளவுக்கு அந்த குழப்பங்கள் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால் காலையில் மூமினாக இருப்பவன் மாலையில் காஃபீனாகி விடுவான் மாலையில் மூமினாக இருப்பவன் காலையில் காஃபீனாகி விடுவான் அதாவது உலகத்தினுடைய அட்ப கிரயங்களுக்காக அவன் தீனை விற்கக்கூடியவனாக மாறுவான் தீனை மார்க்கத்தை அவன் அதாவது விலை பேசுவான் உலகத்தினுடைய அட்ப கிரயங்களுக்காக அற்ப லாபங்களுக்காக இதை முஸ்லிம் நீங்கள் முன்னூத்தி இருபத்தி எட்டாவது செய்தியாக பார்க்கலாம் அபு ஹுரே ராஜியல் தான் செய்த செய்தி நான் நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய குரான் வசனம் பதினாறாவது அத்தியாயம் சூரத்து நகலுடைய ஆரம்ப வசனமாக இடம்பெறுகிறது எனவே நறு சகோதர்களே நபிகள் நாயகம் சல்லா வந்து ஒரு மனிதர் கேட்கிறார் ஒரு கிராமப்புற மனிதர் வந்து கேட்கிறார் எப்போது நிகழும் என்று கேட்கிறார் மறுமை எப்போது நிகழும் என்று கேட்கிறார் அப்போது நபிகள் நாயம் சல்லா அலிசலம் அவர்கள் திருப்பி அவரிடம் என்ன கேட்கிறாங்க நீ அதற்காக எதை தயார்படுத்தி இருக்கிறாய் அங்க எதை விரும்புறாங்க மறுமை எப்போது நிகழும் என்பதை விட அதற்கான தயாரிப்பு தான் முக்கியம் அதற்கான தயாரிப்பு தான் முக்கியம் என்பதை ரசூல் நாங்கள் அது எப்போது நிகழும் என்ற அந்த கேள்விக்கு முன்னால் நீ அதற்காக எதை தயார்படுத்தி இருக்கிறாய் என்று அல்லாஹுடைய ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே அவர் சொல்கிறார் நான் பெரிதாக எதையும் இல்லை அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிறா நேசிக்கிறேன் என்று சொல்கிறார் எனவே சகோதர்களே இதை செவியுற்ற நபிகள் நாயகம் சொன்னார்கள் நீர் யாரை நேசிக்கிறீரோ அவரோடு நாளை மறுமையிலே இருப்பீர் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நற்செய்தியை வழங்கினார்கள் எனவே நறுமையான சகோதரர்களே அப்புறம் நாகி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் திருப்பி கேட்ட கேள்வியிலிருந்து இருந்து நாம் எதை விளங்குகிறோம் என்று சொன்னால் மறுமை எப்போது நிகழும் என்ற கேள்வியை விட அதற்கான உங்களுடைய தயாரிப்பு என்ன எனவே நருமையான சகோதரர்களே அதே போன்று மற்றும் ஒரு முறை இந்த செய்தி புகாரியில மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவாக இருக்கிறது அதே புகாரில் ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியாக இடம்பெறுகிறது அப்போ உரைநார் ரீதியில் நான் ரிவாஹத்து செய்கின்ற செய்தி ஒரு முறை நபிகள் நாயம் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு மத்தியிலே அவர்கள் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது ஒரு கிராமப்புற மனிதர் வருகிறார் வந்து கேட்கிறார் மறுமை எப்போது நிகழும் என்று கேட்கிறார் அல்லாஹுடைய தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான் அந்த நேரத்தில் சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க அவர்கள் இந்த கேள்வியை விரும்பவில்லை அவர் இப்படி இப்படி வந்து கேட்ட கேள்வி அவர் என்ன செய்யல அல்லாவுடைய தூதர் விரும்பவில்லை இன்னும் சிலர் சொன்னாங்க இல்ல அல்லாவுடைய தூதர் செல்லல்ல சரியா அது கேட்கல நபி அவங்களுக்கு அது அந்த செய்தி அவங்களோட காதை எட்டல்ல அப்படி என்று சொல்லி சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா தனது உரையை நிகழ்த்தி முடித்ததன் பிறகு சொல்கிறார்கள் இந்த கேள்வியை கேட்டவர் யார் மறுமை எப்போது நிகழும் என்ற கேள்வியை கேட்ட மனிதர் எங்கே என்று கேட்கிறான் பிறகு அவர் இதோ இருக்கிறேன் யார் சூழல்லா என்று சொல்கிறார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்ல அலுவலம் சொன்னார்கள் இதா அமானா அதாவது அமானிதம் அலட்சியப்படுத்தப்படும் போது அமானிதம் அலட்சியப்படுத்தப்படும் போது நீங்கள் மறுமையை எதிர்பாருங்கள் என்று சூலாஹி சல்லாசன் அவர்கள் சொன்ன நேரத்தில் அவர் கேட்கிறார் எப்படி அமானிதம் புறக்கணிக்கப்படும் அமானிதம் புறக்கணிக்கப்படுவது என்றால் என்ன என்று சொல்லி கேட்கப்படும் போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அதாவது தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் அந்த பொறுப்புகள் அவங்களாக விரும்பி வாங்குவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நன்றாக தெரியும் இதற்கு நான் தகுதி இல்லாமல் அவங்க பொறுப்பை விரும்புவார்கள் பதவியை விரும்புவார்கள் என்ன செய்வாங்க இந்த பதவி பொறுப்புகள் என்பது தகுதி இல்லாதவர்களிடம் ஒப்படைக்கப்படும் போது அங்கு என்ன செய்யப்படும் அமானிதம் தான் புறக்கணிக்கப்படும் அமானிதம் தான் அங்கு என்ன செய்யப்படும் மீறப்படும் தான் அலட்சியப்படுத்தப்படும் நாங்க நினைக்கிறோம் அமானிதம் என்று சொன்னா யாராவது ஒரு பொருளை கொண்டு வந்து அந்த பொருளை திருப்பி ஒப்படைப்பதுதான் நினைக்கிறோம் ஆனால் அமானிதம் நமது வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொன்றும் தான் அந்த அமானிதங்கள் அதில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான் எனவே அப்பையான சகோதரர்களே அல்லா உடைய சொன்னார்கள் அப்போது நீங்கள் மறுமை எதிர்பாருங்கள் தேதி குறிப்பிடல அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த மோசமான நிலை உருவாகும் என்றால் நீங்கள் மருமையை எதிர்பாருங்கள் சகோதரர்களே இப்படியாக நபிகள் நாயகம் அலிசல்லாம் அவர்களிடம் காவ்யர்கள் கேட்கிறார்கள் மக்கள் என்ன கேட்கிறாங்க மறுமை எப்போது நிகழும் என்று உம்மிடம் கேட்கிறார்கள் இன் நீ நபியை நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால் அதை பற்றிய ஞானம் லும் தான் இருக்கிறது அது எப்போது நிகழும் என்ற எல் ரப்பிடம் இருக்கிறது வமாயுதினீ கலா அல்ல சா த கரீபா அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால் அதாவது அது சமீபத்தில் வந்து விடலாம் இப்போ எது நல்லா என்ன சொல்றான் அது மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ரானில் பல இடங்களில் சொல்கிறான் அந்த அடிப்படையில் அது மிக சமீபமாக விடலாம் என்பதை ரப்புல் ஆலமி சொல்கிறான் அதே போன்று மற்றொரு இடத்தில் நபிக்கு அல்லாஹ் சொல்லுமாறு சொல்கிறான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லவ் அதாவது நீங்கள் எதற்கு அவசரப்படுகின்றீர்களோ அது என் அதிகாரத்தில் இருந்திருக்குமானால் நீங்க எதை அவசரப்படுறீங்களோ அது என் அதிகாரத்தில் இருந்திருக்குமாக இருந்தால் அம்ரு அம்ருபைக்கும் எனக்கும் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும் இந்த விவகாரம் உடனே தீர்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அநியாயம் செய்தவர்கள் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்ன அவசரப்பட்டது எனது கையில் இருந்தால் என்ன செய்திருக்கும் அந்த விவகாரங்கள் அனைத்தும் தீர்க்கப்பட்டிருக்கும் யாருடைய கையில் இருக்குது ரப்படைய கையில் இருக்குது அவன் ஒரு ஒரு நாளை அவன் நிர்ணயித்து விட்டான் அந்த நாளில் தான் அது நிகழும் ஆரம்பத்தில் ஒதுக்காட்டிய வசனம் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி மூன்றாவது வசனம் அதே போன்று இந்த வசனம் ஆறாவது அத்தியாயத்துடைய ஐம்பத்தி எட்டாவது வசனமாக இடம்பெறுகிறது அதே போன்ற சகோதரர்களை அல்லாஹு மற்றும் ஒரு இடத்தில் குரானிலே சொல்கிறான் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய அதாவது இந்த மருமையை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவங்க அவசரப்படுறான் மறுமையை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் இந்த மருமை நிகழ வேண்டும் என்பது அவசரப்படுகிறார்கள் ஆனால் அதை எண்ணி பயப்படுகிறார்கள் அதை நம்பிக்கை கொண்டவர்கள் அதை எண்ணி பயப்படுகிறார்கள் என்று சொல்கிறான் அதை சொல்லிவிட்டு சொல்கிறான் அதாவது அறிந்து கொள்ளுங்கள் அதாவது எவர்கள் அந்த நாளுடைய விஷயத்தில் வீணான தர்க்கங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் தொலைவான வழிகட்டில் இருக்கிறார்கள் எனவே நருமையான சகோதர்களே அப்போ மறுமை மிகவும் நெருங்கிவிட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதை பற்றிய அச்சமும் பயமும் நமது உள்ளத்தில் மேலோங்கி இருக்க வேண்டும் அதற்காக நம்மை நாம் தயார்படுத்துவதில் நாம் போட்டி போடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் இந்த நெருங்கிவிட்ட மறுமையின் அடையாளங்களை பொறுத்தவரையில் என் அருமையான சகோதர்களே அதை நாம் இரண்டாக வகுத்து நாம் பார்க்கலாம் அந்த அடையாளங்களை நாம் இரண்டாக வகுத்து நாம் பார்க்கலாம் அதிலே அலாமாத்து அலாமாத்து குபரா என்று சொல்லும் அதாவது சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்று நாம் இதை பிரித்து பார்க்கலாம் அதே போன்று இந்த சிறிய அடையாளங்களை கூட நாம் இன்னும் சில பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம் சிறிய அடையாளங்கள் என்பதை கூட அதில் நிகழ்ந்து விட்டவைகள் அதில் நிகழ்ந்து விட்டவைகள் அதே போன்று இன்னும் நிகழாதவைகள் அதாவது நிகழ்ந்து கொண்டிருப்பவைகள் நிகழ்ந்து கொண்டிருப்பவைகள் அதே போன்று இன்னும் சிலவைகள் அது ஒரு தடவை தான் நிகழும் அது ஒரு தடவை தான் நிகழும் இன்னும் சில எடுத்தீங்கன்னு சொன்னா அது பல தடவைகள் நிகழும் இன்னும் சில அடையாளங்கள் எடுத்தீங்கன்னா அது என்ன செய்யும் அது பல தடவைகள் அது நிகழும் நிகழ்ந்து விட்டவைகள் கூட மறுபடியும் என்ன செய்யும் அதிகமாக நிகழும் இப்படியாக நாம் இந்த என்ன செய்யலாம் இதில் பார்க்கலாம் இப்போ உதாரணமாக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மறுமைக்கான அடையாளங்களில் சொல்லும் போது சொன்னார்கள் அதாவது தனது மௌத் என்று சொன்னார்கள் மௌத்தி நான் மரணித்தல் என்பது எனது மரணம் என்பது மறுமைக்குரிய அடையாளமாக சொன்னார்கள் இது ஒரு முறை தான் நிகழும் இது எத்தனை முறை நிகழும் ஒரு முறை நிகழும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் மஸ்ஜிது அக்சாவுடைய வெற்றியை பொறுத்தவரையில் அதாவது ஹிஜ்ரி பதினாறுல உமர் உடைய ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்படுகிறது அதன் பிறகு ஆறாவது நூற்றாண்டுல அதாவது சுல்தான் சலாஹுத்தின் அய்யூபி அவங்களோட காலத்தில் மறுபடியும் வெற்றி கொள்ளப்படுகிறது மறுபடியும் என்ன செய்யப்படும் அது வெற்றி கொள்ளப்படும் அப்ப எனவே சில நிக சிலது என்ன செய்யும் மறுபடியும் மறுபடியும் நிகழக்கூடியவைகளாக கூட அவைகள் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் நாம் இப்போது இந்த அடையாளங்கள் அதில் அதில் முதலாவதாக நாம் சிறிய அடையாளங்களை நாம் பார்ப்போம் அல்லாஹு தாலா அல் ஆனிலே நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய பதினெட்டாம் வசனமாக சொல்லும் போது அல்லாஹூ தாலா சொல்கிறான் அதாவது ஃபஹல் யந்துரூன இல்ல சாஅத அன் தஅதியஹும் பக்த அதாவது அந்த நாள் அந்த மறுமையுடைய நாள் அந்த தீர்ப்புக்குரிய நாள் அதாவது திடீரென்று வருவதை விட அவர்கள் வேற எதையும் எதிர்பார்க்கின்றனரா என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான் ஃபக்கத் ஜா அஷ்ராதுஹா அதன் அடையாளங்கள் திட்டமாக என்ன செய்து விட்டன வந்து விட்டன என்று சொல்லிவிட்டு சொல்கிறான் அந்த நாள் அவர்களிடம் வந்துவிட்டால் அவர்களுக்கு நல்லுபதேசங்கள் என்ன செய்யாதாங்க அவர்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்று அல்லாஹுத்தாலா கேட்கிறான் எனவே நருமையான சகோதரர்கள் என்ற வார்த்தைக்கு அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் விளக்கம் கொடுக்கும் போது மாத்துஹா என்று சொல்றான் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் சொல்கிறார்கள் அலா மாத்துஹா அதாவது மறுமைக்குரிய அடையாளங்கள் அஷ்ராத்ஹா என்பதற்கு மறுமைக்குரிய அடையாளங்கள் என்று சொல்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இப்போது நாம் அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் அதிலே முதலாவதாக நாம் சொல்வது இந்த அடையாளங்களில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுதல் இறுதி தூதருடைய வருகை இதற்கு ஆதாரமாக நீங்க பார்க்கலாம் புகாரியில ஐயாயிரத்தி முன்னூத்தி ஒராவது செய்தியாக பதிவாக இருக்கிறது சஹலிபுன் சாத் அரதி எல்லாம் நிர்வாகத்தை செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் சொன்னார்கள் அன என்று தனது இரண்டு விரல்களை இணைத்து காட்டியவர்களாக அல்லாவுடைய அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் எனவே இந்த இரண்டு விரல்கள் ரசூலாக இணைத்து காட்டியதன் மூலமாக மறுமை என்பது மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை சொன்னார்கள் எனவே இப்ப ஆயிரத்தி நானூறு வருடங்கள் விட்டனவே இன்னும் நிகழவில்லை என்று சொன்னால் அதாவது இந்த உலகம் அல்லாஹுத்தால் எப்போது இந்த உலகத்தை படைத்து மனித இனத்தை படைத்தானோ அதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த ஆயிரத்தி நான்கு வருடங்கள் என்பது ஒன்றுமே இல்லை நாங்கள் அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எனவே அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் தனது இரண்டு விரல்களை இணைத்து காட்டியதன் மூலம் மறுமை என்பது மிகவும் நெருங்கிவிட்டதை செய்யலாம் உணர்ந்து கொள்ளலாம் பல லட்சக்கணக்கான வருடங்களோடு இந்த ஆயிரத்தி நான்கு வருடங்கள் என்பது ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படித்தான் நாம் அந்த ஹதீஸை புரிய வேண்டும் அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சல்லதாசனுடைய அந்த வருகை என்பது அவங்க இறுதி தூதராக அனுப்பப்படுதல் என்பது மறுமைக்குரிய ஒரு அடையாளமாகும் அடுத்ததாக இரண்டாவதாக நறுமையான சகோதரர்களே அதாவது சந்திரன் பிளக்கப்படுதல் இதை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா குரானிலேயே சொல்லும் போது எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா சுபஹான் அல்லா வெறுமனே சந்திரன் பிளந்து விட்டதாக மட்டுமல்லா சொல்லல அது ஒரு பெரும் அற்புதம் அது நிகழ்த்தப்பட்ட அந்த ரப்பல் ஆலமின் நிகழ்த்திய அற்புதங்களில் ஒரு பேரற்புதம் அது இந்த இந்த அற்புதத்தை சொல்லும் போது வெறுமனை சொல்கிறான் அதாவது சந்திரன் பிளந்து விட்டது என்று மாத்திரம் அல்லா பேசல அதை சொல்லல அதோடு சேர்த்து எதை இணைக்கிறான் என்றால் இக்க தரபதி அதாவது மறுமை நெருங்கிவிட்டது கமர் இன்னும் சந்திரனும் பிளந்து விட்டது என்று சொல்கிறான் அதாவது நெருங்கி விட்டது இன்னும் சந்திரனும் அது பிளந்து விட்டது என்று அல்லாஹு அதை பிளக்க வைத்த நிகழ்வை இங்கே சொல்கிறான் இந்த நிகழ்வை இந்த பேர் அற்புதத்தை அல்லாஹு தாலா வெறுமனே சொல்லாமல் மறுமை நெருங்கிவிட்டது என்பதோடு சேர்த்து சொல்கிறான் இணைத்து சொல்கிறான் அதே நேரத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி ஒரு அற்புதம் காண்பிக்கப்படும் போது அந்த நிராகரிப்பாக என்ன செய்யறாங்க அவர்கள் சூனியம் என்று சொல்கிறார்கள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறான் அதை அவங்க புறக்கணித்தது மாத்திரம் அல்ல அதை சூனியம் என்றும் அவர்கள் சொன்னார்கள் இது இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை எடுத்து சொன்னா இப்ப நான் காட்டிய வசனம் அம்பத்தி நாலாம் அத்தியாயம் கமருடைய முதல் இரண்டு வசனங்கள் அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலைவசம் சொல்கிறார்கள் அப்துல்லாஹிபு மசூத் செய்கின்ற செய்தி மினா நாம் அல்லாஹுடைய ரசூலோடு மினாவிலே இருந்தோம் அப்படி இருக்கும் போதுதான் இந்த அற்புதம் நிகழ்ந்தது எது சந்திரன் இரண்டாக பிளந்தது சந்திரன் இரண்டாக பிளந்தது அதில் ஒன்று அந்த மலையின் பின்புறமாகவும் அடுத்தது அதனுடைய மறுபுறமாகவும் இருந்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் எம்மை பார்த்து சொன்னார்கள் இஷ்ஹது இதோ பாருங்கள் இதோ உங்களுடைய கண்களால இதோ பாருங்க என்று ரசூல் லாஹி சல்லா சொன்னார்கள் முஸ்லீம்ல ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பதாவது செய்தியாக இது பதிவாக இருக்கிறது ஹஜ்ஜுடைய காலத்தில் இது நிகழ்ந்தது என்பதையும் நாம் என்ன செய்யலாம் ரசுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்னால் ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அல்ல ரசூலா ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்னால் அப்ப இது வந்து இந்த செய்தி முஸ்லீம்ல பதிவாக இருக்கக்கூடிய செய்தி நறுமையான சகோதரர்களே அதில் நீங்கள் அதாவது அவர்கள் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுமாறு கேட்டாங்க குறைசி காவிர்கள் நீங்க உண்மையான தூதராக இருந்தால் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்கள் என்று கேட்டார்கள் அந்த நேரத்தில் தான் இந்த அற்புதத்தை அல்லாஹு தாலா நிகழ்த்தினான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய அதாவது அல்லாஹ் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தார்கள் முஸ்லீம் நீங்க பார்க்கலாம் மூவாயிரத்தி முப்பத்தி ஏழாவது செய்தியாக அணிபுனு மாலிக் அல்லா நிர்வாகத்தை செய்கிறார்கள் அண்ணன் அல்லாஹி சல்லா அலிசல்லாம் ஆயா அதாவது மக்காவில் உள்ள அந்த காவிர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தங்களுக்கு ஒரு அத்தாட்சியை ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுமாறு கேட்டார்கள் அந்த நேரத்தில் தான் என்ன செய்தது இந்த சந்திரன் பிறந்தது இதை அல்லாஹு தாலா அந்த பேரற்புதத்தை அவர்களுக்கு காண்பித்தான் சுபஹான் அல்லாஹ் இதை அவர்கள் சூனியம் என்றார்கள் எந்த அளவுக்கு இதை சொன்னாங்கன்னுட்டு சொன்னால் முஸ்னது தயாலிசி என்ற கிரந்தத்தில் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது செய்தியாக பதிவாகிறது அப்துல்லாபுடன் மசூதி ரது எல்லாம் நிவாயத்து செய்கிறார்கள் இன்ஷக் அல் கமரு அலா அஹதி ரசூலில்லாஹி செல்லல்லா அவரை சொல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சூரியன் அதாவது சந்திரன் பிளந்தது அந்த நேரத்திலே குறைசி காஃபிர்கள் சொன்னார்கள் அதாவது இது ஒரு சூனியம் இது அபி கபிஷாவுடைய சூனியம் என்றார்கள் இது இபுன் அபி கபுஷாவுடைய சூனியம் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதாவது எமது கண்களைத்தான் இவர் என்ன செய்திருக்கிறாரு இந்த சூனியத்தால அதை வசப்படுத்தி இருக்கிறாரு அவர் அவருடைய இந்த மந்திரத்தாலும் சூனியத்தாலும் நமது கண்களைத்தான் இவர் வசப்படுத்தி வசப்படுத்திருக்கிறாரு நாங்க பிரயாண கூட்டங்களை எதிர்பார்த்திருப்போம் வெளியிலிருந்து வருவாங்களே அவங்களோட எல்லாம் இவருக்கு என்ன செய்யலாது சூனியத்தால் அப்படியெல்லாம் வசப்படுத்த முடியாது எல்லோருடைய கண்களையும் அப்படி செய்ய முடியாது எனவே நாம் என்ன செய்வோம் பிரயாண கூட்டங்கள் வரும் வரை எதிர்பார்த்திருப்போம் என்று சொன்னார்கள் அதே போன்று பிரயாண கூட்டத்தினர் வந்தார்கள் அவகிடம் கேட்டார்கள் இதாவது இப்படி சந்திரன் பிளந்த ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தீர்களா அவர்கள் சொன்னார்கள் ஆம் என்று தான் சொன்னாங்க நாமும் அதை பார்த்தோம் நாமும் அந்த காட்சியை பார்த்தோம் என்று தான் அவர்கள் சொன்னார்கள் சுபானந்தா அதற்குப் பிறகும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தெரியும் சொன்னாங்க அப்ப இது முகம்மதுடியோ சூனியம் ஒரு பலமானதுதான் என்ன சொன்னார்கள் அப்ப இது மக்காவை தாண்டி போன ஒரு சூனியமாக இது இருக்கிறது என்று தான் சொன்னார்களே தவிர அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை எனவே அருமையான சகோதரர்களே சுபஹான் அல்லா இவ்வளவு பெரிய ஒரு பேர் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியும் அவங்க ஏற்றுக்கொள்ளல் என்று சொன்ன சுபஹானல்லா அல்லாஹ் அவர்களை விட்டான் அல்லாஹ் அவர்களை தண்டிக்கவில்லை அல்லாஹுடைய தண்டனை இறங்கவில்லை சுபஹான் எனவே நருமையான சகோதரர்களே அதே போன்று நீங்கள் நவீன கால ஒரு அறிஞராக கருதப்படுகின்ற சொன்னால் விஞ்ஞான துறையிலே ஒரு அறிஞராக ஒரு ஆய்வாளராக கருதப்படுகின்ற அதாவது துக்தூர் ஜகலூல் அஜ்ஜார் என்று சொல்லக்கூடியவர் அதாவது சொல்கிறார் அதாவது பிரித்தனை பிரித்தானியாவை சேர்ந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரா அவருடைய பேர் தாவூத் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இவர் குரானுடைய இந்த வசனத்தை படித்து பார்த்ததன் இதை அவருடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளவில்லை குரானை மூடி வைக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்யப்படுது அங்கு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது அந்த நிகழ்ச்சியில் வந்து அதாவது அமெரிக்காவை சேர்ந்த மூன்று விண்வெளி ஆய்வாளர்கள் பேசுகிறார்கள் அந்த விண்வெளி ஆய்வாளர்கள் இந்த சந்திரனுடைய பிளப்பு சம்பந்தமாக பேசுகிறார்கள் அது ஒரு அது உண்மையான ஒரு பிளவென்று அது உள்ளே வரைக்கும் அது சென்றிருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் குரானை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கிறோம் நாம் பார்க்கிறோம் என் அருமையான சகோதரர்களே நினைத்து பாருங்கள் ரசூலுல்லாஹி சல்லா அலிசம் அவர்கள் அருளப்பட்ட வேதத்தில் இது சொல்லப்படுகிறது அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசம் அவர்கள் இருக்கிறார்கள் அதாவது பல பில்லியன்கள் செலவழிக்கப்பட்டு ஆய்வு செய்து செய்யப்படுகிறது இது உண்மைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இது ரப்புடைய பேர் அற்புதம் அல்லாஹுடைய வேதம் அல் குர் இது அல்லாஹுடைய மார்க்கம் அப்ப இது நமது ஈமானை பலப்படுத்த வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்கள் மறுமை நெருங்கிவிட்டதற்கான முன்னறிவிப்புகளை செய்து அந்த ஒவ்வொரு முன்னறிவிப்பின் நிகழும் போது நமது ஈமான் அதிகரிக்க வேண்டும் இல்லையா அதாவது அல்லாகுடைய ரெசூல் சென்னதால் செய்த ஒவ்வொரு முன்னறிவிப்பும் நிகழும் போது ஒரு மூமினுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்ல வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்ன செய்யப்படுகிறது உண்மைப்படுத்தப்படுகிறது அடுத்த நருமையான சகோதரர்களே இப்போ எத்தனை சொல்லியாச்சு இப்போ உங்களுக்கு அடையாளங்கள் ரெண்டு சொல்லியாச்சு இல்லையா ரெண்டும் என்னென்னது அல்லாஹுடைய தூதர் இறுதி தூருடைய வருகை தூதர் அனுப்படுதல் இரண்டாவது சந்திரன் பிளக்கப்படுதல் மூன்றாவதாக நறுமையான சகோதரர்களே அதாவது இதுல வந்து நீங்க இந்த இந்த ஓடர்ல இப்படித்தான் வரும் என்பது அல்ல நான் இங்க தொகுத்து இருக்கிறது இதுக்கு முந்தைய எதாவது என்ன செய்யலாம் ரசூல் அங்க செய்த முன்னர் நடந்து இருக்கலாம் அதாவது நான் அடுத்து இதுல சொல்வது உங்களுக்கு நபிகள் நாயகம் சல்லதாசனுடைய மரணம் மவுத் இது தொடர்பாக வரக்கூடிய செய்தியை நாம் அதாவது முஸ்லிமில பார்க்கலாம் ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக அந்த செய்தியிலே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபி தோழர் அபி புருதார் அலி அறிவிக்கக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் சல்லல்லா அலுலாம் அவர்களோடு நாம் மகளிர் பை தொழுதோம் தொழுது விட்டு நாம் மஸிதிலே அமர்ந்திருந்தோம் அங்கே இருக்கின்ற போது நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு இஷாவையும் தொல் தொழ வேண்டும் என்பதற்காக அங்கே அமர்ந்திருக்கிறோம் அப்ப ரிசூலி செல்லல்ல அலுவலம் அவர்கள் எம்மிடம் வந்தாங்க எம்மிடம் வந்து கேட்கிறார்கள் நீங்கள் மா ஜும் இங்கேதான் அமர்ந்திருக்கிறீங்களான்னு கேட்கிறான் அப்ப அவங்க ஆம் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் செல்லல்லா அலுவலம் சொன்னார்கள் நீங்கள் நல்லதே செய்தீர்கள் நீங்கள் செய்த காரியம் நன்மையான விஷயம் நல்ல காரியத்தை செய்தீர்கள் என்று சொல்லிவிட்டு தங்களுடைய தலையை வானத்தின் பக்கம் உயர்த்தியவர்களாக சொல்லாங்க தனது தலை அதிகமாக வானத்தின் பக்கம் உயர்த்துவாங்க என்று சஹாபாக்கள் சொல்றாங்க அப்படி உயர்த்தியவர்களாக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த நட்சஸ்திரங்கள் என்பவைகள் வானத்துக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு நட்சஸ்திரங்கள் சென்று விடுமாக இருந்தால் அந்த வானத்துக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் வானத்துக்கு வாக்களிக்கப்பட்டது நிகழ்ந்துவிடும் நான் எனது தோழர்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறேன் நான் எனது தோழர்களுக்கு நான் பாதுகாப்பு நான் சென்று விட்டால் நான் மரணித்து விட்டால் எனது தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது என்று சொன்னால் நபி தோழர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட அந்த குழப்பங்கள் மரணித்தவுடன் முதலாவது எழக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லதாசன மரணிக்கவில்லை என்று ஒரு சிலர் சொன்னாங்க மாட்டாங்கன்னு மாட்டாங்க மரணிக்க அப்ப மரணிக்கல் சொன்னாங்க அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திகிரன் அவர்கள் வந்துதான் அல் குரானுடைய வசனங்களை ஓதி அதை தெளிவுபடுத்திய போதுதான் உமர் ரதி என்ன செய்யறாங்க தனது கருத்திலிருந்து அவங்க வாபஸ் பெறுகிறார்கள் தனது கருத்தை மாற்றிக்கொண்டாங்க குரான் வசனத்தை ஓதப்பட்டவுடன் மாற்றிக்கொண்டார்கள் அதே போன்ற சூழ்நிலை அவங்களை வந்து குளிப்பாட்டுவதா இல்லையா அவர்களை எங்கு அடக்குவது இப்படியெல்லாம் பல விஷயங்கள் வருது அந்த உடனே என்ன செய்து அதே மாதிரி ரசூல்லாவுடைய அந்த சொத்துகள் சம்பந்தம் அதை எப்படி வாரிசுகள்ட்ட பிரிக்கிறதா இல்லை இப்படி பல விஷயங்கள் வருது அப்ப இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துது சொன்னால் அப்ப ரசூல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு என்ன செய்யும் அப்ப அந்த வாக்களிக்கப்பட்டது அந்த குழப்பங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு உடனே தீர்வு கிடைச்சி அவங்க உடனே குரான் சுன்னாவின் பக்கம் மீண்டு தீர்வை பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் அதுக்கு பிறகு நீங்க பாருங்க அந்த ஃபித்னாக்கள் என்ன செய்து அப்படி அப்படியே அதைகள் பெருக ஆரம்பிக்குது ஜக்காத்தை கொடுக்க மறுக்கிறார்கள் நிறைய என்ன செய்கிறார்கள் முர்த்ததாக ஒரு சாரார் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இப்படி பல விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம் அப்போ ஃபித்னாக்கள் உருவாகுது அப்போ ரசூல்லா சொன்னது நான் மரணித்த பிறகு வாக்களிக்கப்பட்டது எனது தோழர்களுக்கு வரும் என்பது என்று சொன்னது ஃபித்னாக்கள் அடுத்து ரசூலுல்லாஹி சல்லா அலிசம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது அசாபி அமனத்துள்ளி உம்மத்தி என்று சொன்னார்கள் எனது தோழர்கள் எனது சமுதாயத்துக்கு பாதுகாப்பு சொன்னாங்க எனது தோழர்கள் எனது சமுதாயத்துக்கு பாதுகாப்பு எனது தோழர்கள் போய் போய்விடுவார்கள் என்றால் மரணிப்பாங்க என்று சொன்னா எனது உம்மத்துக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் உம்மத்துக்கு என்ன வாக்களிக்கப்பட்டது என்று சொன்னால் அதாவது வழிகேடுகள் அதாவது கொள்கை ரீதியான வழிகேடுகள் வழிகட்ட பிரிவுகள் சகாபாக்கள் நீங்க பாருங்க சகாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சம் மறைய 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 பித்னாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கிச்சு பித்னாக்கள் தலை தூக்கியது கவார்ஜிகள் என்றும் முழுத்தசிலாக்கள் என்றும் ராஃபிதாக்கள் என்றும் கதரியாக்கள் என்றும் ஜபரியாக்கள் இப்படி வழிகட்ட சாரார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கினார்கள் சஹாபாக்கள் முழுமையாக அவனோட காலம் முடிந்த பிறகு என்ன செய்து அந்த அந்த வழிகேடுகள் தலை தூக்கியது சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்கு யார் அவங்க பாதுகாப்பாக இருந்தார்கள் நருமையான சகோதரர்களே இந்த ஹதீச நீங்க சொல்லுவாங்க மூன்று விஷயங்கள் சொன்னாங்க எத்தனை சொன்னாங்க இந்த மூன்றுல இரண்டு நிகழ்ந்துட்டு என்னென்ன நிகழ்ந்து இருக்குது இதுல அல்ல தூதர் மரணித்து விட்டாங்க அது நிகழ்ந்து விட்டது அடுத்து சஹாபாக்கள் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க மரணிப்பாங்க அதுவும் நிகழ்ந்து விட்டது இந்த ஒன்றே ஒன்றுதான் எஞ்சி இருக்குது அது என்ன நட்சத்திரங்கள் வானத்துக்கு என்னது பாதுகாப்பு அந்த நட்சத்திரங்கள் போக்கப்படும் என்று சொன்னால் வானத்துக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று சொன்னால் அது என்னதுதான் அது அழிவுதான் அது அந்த உலக அழிவைத்தான் அது சொல்கிறது சுபகானல்லா அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே அப்ப இந்த ஹதீஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப இரண்டு விஷயங்கள் நமக்கு இரண்டு விஷயங்கள் சொல்லாங்க சொல்றாங்க இதை வந்து இன்னும் தெளிவாக நீங்க பார்க்கலாம் ரசூல் இதை எந்த அளவுக்கு விரிவா தெளிவாக சொல்றாங்க நீங்க பார்க்கலாம் மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாக அதாவது சொல்றாங்க அந்த தபூக்குடைய போர் அந்த தபூக்குடைய அந்த போரின் போது நான் அல்லாவுடைய ரசூல் சல்லல்லாஸ் சென்றேன் அவங்க ஒரு தோலான் தோழினாள ஒரு கூடாரத்தில் ரசூல்லாங் இருந்தாங்க அப்ப நான் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு என்ன செய்தேன் உள்ளே நுழைந்தேன் உள்ளே நுழைந்தவுடன் நபிகள் நாயகம் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது ஆறு விஷயங்களை நீ எண்ணிக்கொள் என்று சொன்னாங்க மறுமைக்குரிய அடையாளங்களாக நான் இப்போது உனக்கு ஆறு விடயங்களை சொல்கிறேன் அவற்றை நீ எண்ணிக்கொள் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு அதிலே முதலாவது ரசூல் சொன்னது மௌத்தி எனது மௌத் சொன்னாங்க எனது மரணம் எனது மௌத்த முதலாவது அவனோட மரணத்தை தான் சொன்னாங்க அந்த நபித்தோழர் அழுதார் என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த சகாபி நபித்தோழர் கண்ணீர் வடித்தார் என்பதை பார்க்கிறோம் இரண்டாவதாக ரசூல்லாஹி சல்லு சொன்னது வந்து அதாவது பைத்துடைய வெற்றியை சொன்னார்கள் இரண்டாவது பைத்து வெற்றியை இரண்டாவதாக சொன்னார்கள் மூன்றாவதாக அதிலே ரசூல் லாஹி சல்லி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது ஆடுகளுக்கு வருவது போன்ற ஒரு கொள்ளை நோய் அது உங்களை பீடிக்கும் என்று சொன்னாங்க அதுல சுமார் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான நபித்தோழர்கள் அதுல ஷஹீதாக ஷஹீதானார்கள் சுமார் ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேர் வரை என்ன செய்யப்பட்டாங்க அதுல அதுல ஷஹீதானார்கள் அதுல பிரபலமான நபித்தோழர்கள் இருந்தாங்க மாதி முனி ஜபர் ரதி அபுபெய்தான் போன்ற நபித்தோழர்கள் அதில் அடுத்ததாக நான்காவதாக ரசூல் அவர்கள் அதில் சொல்கிறார்கள் அதாவது இஸ்தி மால் என்று சொல்கிறார்கள் அதாவது செல்வம் பெருகி வலியும் என்று சொல்கிறார்கள் செல்வம் பெருகும் என்று சொன்னால் ஒருவருக்கு வந்து ஒரு அவருக்கு நூறு தீனார்கள் கொடுக்கப்பட்டாலும் அதை அவர் தன்னிறைவோடு ஏற்றுக்கொள்ளாமல் அவர் அதில் தன்னிறைவற்றவராக கோபம் கொண்டவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை என்று நாங்கள் பின்னால் விளங்கப்படுத்துவோம்

மோசடி செய்து விடுவார்கள் பிறகு உங்களை அவங்க எதிர்த்து போரிடுவதற்காக என்ன செய்வாங்க எண்பது கொடிகளின் கீழ் அவங்க திரண்டு வருவார்கள் அணிவகுத்து வருவார்கள் ஒவ்வொரு கொடிக்கும் கீழ் அதாவது பன்னிரண்டு ஆயிரம் போர் வீரர்கள் அவர்களோடு இருப்பாங்க பன்னிரண்டு கொடிகளுக்கு கீழ் என்ன செய்வார்கள் அவங்க அவர்கள் அணிவகுத்து அதாவது எண்பது கொடிகளுக்கு எண்பது கொடிகளுக்கு அணிவகுத்து வருவார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க ஒவ்வொரு கொடிக்கும் கீழ் பன்னிரண்டு ஆயிரம் போர் வீரர்கள்

ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலாவது செய்தியாக பதிவாக இருக்கக்கூடிய செய்தி அதாவது அன் அன்மிர்தாஸ் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய வழியாக வரக்கூடிய செய்தி நபிகள் நாயகம் சல்லிசம் சொல்கிறார்கள் சொல்றாங்க அதாவது நல்லவங்க என்ன செய்வாங்க முதன்மையானவர்கள் முதலாவதாக அதற்கு அடுத்து வரக்கூடிய நல்லவர்கள் அதற்கு அடுத்ததாக இப்படி என்ன செய்வாங்க இவ்வுலகத்தை விட்டு போவாங்க இவ்வுலகத்தை விட்டு போய்விடுவார்கள் மௌத் என்பது என்னது மிகச்சிறந்த மனித உலகத்தை விட்டு போவார் அதற்கடுத்து மிகச்சிறந்தவன் யாரு சஹாபாக்கள் அவர்கள் செல்வார்கள் அதற்கடுத்து அடுத்த நூற்றாண்டில் சிறந்தவர்கள் அவங்க அப்படி போவார்கள் எனவே நல்லவர்கள் என்ன செய்வாங்க இப்படி போ விடுவார்கள் இப்படி நல்லவர்கள் போக போக எந்த அளவுக்கு நிலைமை மோசமடையும் என்று சொன்னால் அதாவது இந்த புவியில வந்து மட்டமான வார்கோதுமை போன்ற அதே போன்ற பேரிச்சப்பழம் போன்ற மட்டமானவர்கள் தான் என்ன செய்வாங்க அப்படி எஞ்சுவார்கள் அல்ல அவர்களை பொருள் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் அல்ல அவர்களை பொருட்படுத்தவே மாட்டான் என்று சொல்லுவாங்க சொல்றான் உலகம் அழியும் போது பாத்தீங்கன்னு சொன்னா நல்லவர்கள் யாரும் இருக்கும் போது இந்த உலகம் அழியாது இந்த உலகம் அழிக்கப்படும் போது அல்லா என்று சொல்வதற்கு ஒருவன் கூட இருக்க மாட்டான் என்று சொல்லுவாங்க சொல்றாங்க அந்த நிலையில்தான் இந்த உலகம் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் அழிக்கப்படும் அப்ப எனவே இது படிப்படியாக இது நிகழும் நல்லவங்க நல்லவர்கள் செல்வது என்பது நல்லவர்கள் குறைவது என்பதெல்லாம் படிப்படியாக என்ன செய்யும் அது நிகழும் நல்லவர்களுடைய விகிதம் அதிகரித்திருக்கும் அது என்ன செய்யும் தொண்ணூறாக எண்பதாக எழுபதாக அறுபதாக அப்படி என்ன செய்யும் அது குறையும் குறையும் போது இந்த பக்கம் அதிகரிக்கும் தீயவர்கள் அதிகரிப்பு அதிகரிக்கும் அப்ப எனவே நருமையான சகோதரர்களே அப்ப இதோடு தொடர்படுத்தி அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ் சொல்கிறார்கள் அதாவது கபூபுல் இல் கைப்பற்றப்படுதல் இப்ப நல்லவங்க போறாங்க அதோடு சேர்ந்து எதுதான் கைப்பற்றப்படும் எல்முதான் கைப்பற்றப்படும் நல்லவங்க வந்து செல்லும் போது என்னது நல்லவங்க சென்றாங்க இல்லை தங்கி இருக்காது நல்லவங்களோடு சேர்ந்து எதுவும் போகும் சேர்ந்து தான் போகும் இல் சேர்ந்து கைப்பற்றப்படும் உயர்த்தப்படும் இப்போ இது தொடர்பாக நீங்கள் பார்க்கும் போது ஹுதைபா உங்களுக்கு தெரியும் முக்கியமான நபி தோழர் இது சம்பந்தமாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கல்ல முக்கியமான இவர்தான் நபி தோழர் இவரு தான் அவர்கள் இவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க அதாவது இஸ்லாம் சுபஹான் மக்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு அன்னியமாகும் இஸ்லாம் எந்த அளவுக்கு அன்னியமாகும் என்று சொன்னால் எப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னால் மக்களுக்கு நோன் பண்ணால் என்னவென்று தெரியாது நோன்பென்றால் என்னவென்று தெரியாது தொழுகு என்றால் என்னவென்று தெரியாது ஹஜ் என்றால் என்னவென்று தெரியாது சதகா என்றால் என்னவென்று தெரியாது இந்த அளவுக்கு அதாவது சுபஹான் என்று சொன்னால் அதாவது மக்களுக்கு மார்க்க அறிவே இல்லாமல் ஆகின்ற அளவுக்கு இதில் சுபகான அந்த மக்கள் எப்படி சொல்வாங்க சொன்னா எமது மூதாதையர்கள் ஏதோ ஒரு களிமாவில் இருந்தாங்க அந்த இல்லல்லா என்ற ஒரு களிமாவில் இருந்து நாம் அதை என்ன செய்தோம் அடைந்து கொண்டோம் என்ற அளவுக்கு என்ன செய்யும் அந்த அளவுக்கு பேசுகின்ற அளவுக்கு நிலைமை மோசம் எனவே நருமையான சகோதரர்களே அப்ப இதை வந்து யார் சொல்றாங்கடா குதை பத்தி யமான அல்லாஹுடைய தூதர் சொன்ன சொன்னதாக சொல்கிறார்கள் அப்ப அங்க சிலா என்று சொல்லக்கூடிய ஒரு இருக்கிறார் ஒரு தாபி இருக்கிறார் அப்ப அவர் வந்து இவங்க இவங்களோட இவங்க அவர் திரும்ப கேட்கிறார் என்ன கேட்கிறார் என்று சொன்னா இந்த களிமாவின் மூலம் அவங்க வெற்றி அடைவீங்க வெற்றி அடைவார்களா வெற்றி அடைவார்களா திரும்ப திரும்ப மூன்று முறை கேட்கிறார்கள் அவர் கேட்கிறாரு நீங்க அவங்களை வந்து என்ன நரகத்தை விட்டு பாதுகாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார்கள் ஆனா களிமாவை பொறுத்தவரை களிமா என்ன செய்யும் களிமா என்பது நரகத்தை விட்டு எப்போதோ அவர்களை வெளியேற்றும் நிரந்தரமானவர்களா நரகத்தில் களிமா அவர்கள் ஆக்காது இந்த செய்தி இபுனு மாஜாவில் நாலாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியா பதிவாகிறது அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் நல்லவர்கள் செல்வது உயர்த்தப்படுவது மார்க்கம் அந்நியமாக்கப்படுவது மக்களுக்கு மார்க்கத்துடைய அடிப்படையான விஷயங்களை அந்நியமாக தெரிவது அதே போன்று செய்தியாக அப்துல்லாஹிபு அமரிபுல் தான் ரிவாதி செய்கின்ற செய்தி அல்லாஹு தாலா இல்லை என்ன செய்ய மாட்டான் இந்த எல்மை கல்வியை அல்லாஹு தாலா ஒரே அடியாக என்ன செய்ய மாட்டான் அதை கைப்பற்ற மாட்டான் ஒரே அடியாக அதை அல்லாஹ் தன் பக்கமாக எடுத்துக் மாட்டான் அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால் உளமாக்களை அறிஞர்களை கைப்பற்றுவதன் மூலம் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதன் மூலம் தான் என்ன செய்யப்படும் இந்த இல்ம் கைப்பற்றப்படும் அப்ப இல் கைப்பற்றப்படுகின்ற முறை படிப்படியாகத்தான் நடக்கும் படிப்படியாகத்தான் இந்த விஷயங்கள் செய்யும் நிகழும் அப்ப எனவே நர்மையான சகோதரர்களே அப்ப இல் என்ன செய்யப்படும் இப்படி உளமாக்கலுடைய உயிர்கள் கைப்பற்றப்படுவதன் மூலமாக இல் கைப்பற்றப்படும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எந்த ஒரு அறிஞரும் இல்லாத அளவுக்கு நிலவ மோசமடையும் எந்த ஒரு அறிஞரும் ஒரு மார்க்க அறிஞரும் இல்லாத நிலைமைக்கு செல்லும் மக்கள் என்ன மடையர்களை தங்களுடைய தலைவர்களாக எடுத்துக் கொள்வார்கள் அறிவியினர்களை தங்களுடைய வழிகாட்டிகளாக எடுத்துக் கொள்வார்கள் அப்படி எடுத்து அவங்க என்ன செய்வாங்க அவர்கள் அறிவின்றி தீர்ப்பளிப்பார்கள் அவர்களும் வழிகட்டு மக்களையும் வழி முஸ்லீம்ல நீங்க ஆறாயிரத்தி ஒன்பது நூத்தி எழுபத்தி செய்தியாக இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம் அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே சுபகானல்லா கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதாவது மக்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு பயங்கரமாகும் என்று சொன்னால் மக்கள் அறிவீனர்கள் மடையர்களை தான் தங்களுடைய யார் ஆலிம்களாக தலைவர்களாக எடுத்துக்கொண்டு அவங்க சொல்றதான் மார்க்கம் என்று சொல்லி அவர்களுக்கு பின்னால சென்று அவங்க அந்த மக்களும் வழிகட்டு அந்த தலைவர்களும் வழிகட்டு போவார்கள் அப்படி என்ற சூழலாக செல்லதார்கள் சொல்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே நாம் எப்போதும் மார்க்க அறிவை பெற்ற ஆலிம்களோடு அதாவது ஈமானிலே நல்ல முறையிலே அதாவது பேணுதலான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்லவர்கள் இப்படியானவர்களை அடையாளம் கண்டு இனம் கண்டு அவர்களிடமிருந்து மார்க்கத்தை பெறக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் என்னது ஏதோ நாங்கள் ஒன்று இரண்டு பயான் ஊடாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல ஒருவரை நாம் ஒரு ஆலிமாக தீர்மானிக்கிறோம் என்றால் ஒரு இரண்டு பயனோடு அது தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு விடயம் அல்ல எனவே நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் எல்மை நாம் எங்கிருந்து பெறுவதேன் எல் தான் தீன் மார்க்கம் எல் தான் தீன் மார்க்கம் எனவே நறுமையான சகோதரர்களே இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் செய்த அருள் நம்ம நாம் வாழுகின்ற காலம் அந்த அளவு என்ன செய்யல மோசம் அடையவில்லை ஆனால் படிப்படியாக என்ன செய்யும் அந்த நிலைக்கு செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அருமையான சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய மட்டும் ஒரு செய்தியாக அதாவது அப்துல்லாஹிபின் செய்தியாக தூதர் அல்ல அவர்கள் அவங்க அவங்க ஒரு சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதாவது மக்கள் அந்த அறிவினர்களை எடுத்துக்கொள்ளக்கூடியதை பற்றி அவங்க சொல்லும் போது சொல்கிறார்கள் அதாவது உங்களில் குர்ராக்கள் அதிகமாகி அதாவது மார்க்க விளக்கம் உள்ளவர்கள் குறைந்து உங்களுக்கு மத்தியிலே செல்வம் பெருகி அதிகரித்து அதே போன்று உங்களை உங்களிடத்தில் நம்பகமானவர்கள் குறைந்து அது மாத்திரமல்லாமல் மறுமையுடைய விஷயங்களை மறுமையுடைய தீனுடைய மார்க்க விஷயங்களை எல்லாம் உலகத்துக்காக செய்கின்ற நிலை உருவாகும் போதுதான் இது உருவாகும் என்று சொல்றாங்க சில முக்கியமான விஷயங்கள் அவங்க சொல்றாங்க என்னது இப்ப சில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா நல்ல முறையில் அழகான முறையில் குரானை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள் அழகான முறையில் குரான் ஓதுவாங்க ஆனா என்ன செய்யல அவங்கள்ட்ட மார்க்க விளக்கம் இருக்காது அதனால குரான் அழகா ஓதக்கூடிய அனைவரிடம் மார்க்க விளக்கம் இல்லைன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடாது அப்படின்னு புரிஞ்சு கொள்ளக்கூடாது எப்படி அவங்க சொல்றாங்க குர்ராக்கள் அதிகரிப்பாங்க குரோனா அழகான முறையில் ஓதக்கூடியவர்கள் அதிகரிப்பாங்க ஆனா மார்க்க விளக்கம் உள்ளவர்கள் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்வாங்க குறைந்து விடுவார்கள் அதே போன்று என்ன செய்யும் செல்வம் உங்களுக்கு மத்தியில பெருகும் உங்களிடத்தில் நம்பகமானவர்கள் குறைந்து விடுவாங்க என்னது அவங்க செல்வத்துக்காக தங்களுடைய நம்பகத்தன்மையெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க அதெல்லாம் அடகு வைத்து விடுவார்கள் அவங்கள்ட்ட நம்பக நம்பகத்தன்மை உலக விஷயங்கள் மார்க்க விஷயங்கள் எல்லாத்தையும் குறைந்து விடுகின்ற ஒரு நிலை அதே போன்று என்ன செய்வாங்க மறுமையுடைய செயல்கள் தீனுடைய செயல்களை எல்லாம் என்ன செய்வாங்க உலகத்துக்காக செய்வாங்க உலகத்துக்காக செய்ய ஆரம்பிக்கின்ற போது இப்படியான என்னது அந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் உருவாகும் என்பதை சொல்றாங்க இது முஸ்தல் ஹாக்கிம்ல ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பதாவது செய்தியாக இது பதிவாக இருக்கிறது அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே இறுதியாக ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு இதுல நினைவுபடுத்தி நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன் அந்த செய்தியில் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தனது மௌத்துக்கு பிறகு இரண்டாவதாக சொன்ன செய்தி என்ன செய்கின்ற அந்த ஹதீஸ்ல செய்கின்றாங்க தன்னுடைய மௌத்துக்கு பிறகு இரண்டாவதாக சொன்னது என்ன பைத்து வெற்றியை ரசூல்லாங்க சொல்றாங்க அடையாளமாக மறுமையுடைய அடையாளமாக ரசூல்லாங்க சொல்றாங்க வெற்றியை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும் அதாவது ஹிஜ்ரி பதினாறுல அது வெற்றி கொள்ளப்படுகிறது உமர் ஆட்சி காலத்தில் அபுபேதா ஜர்ராஜனுடைய அந்த தலைமையில் அந்த படை இருக்கின்ற போது வெற்றி கொள்ளப்படுகிறது அதே போன்று ஹிஜ்ரி ஆறாவது நூற்றாண்டுல சுல்தான் சலாஹுதீன் ஐயூபி ரஹ் ஆட்சி காலத்தில் என்ன செய்யப்படுகிறது வெற்றி கொள்ளப்படுகிறது அடுத்ததாக மூன்றாவது ஒரு வெற்றியை ரசூல் நாங்கள் சொல்லும் போது அது நீங்க ஆரம்பத்தில் உள்ள இரண்டு வெற்றிகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போது அது கிறிஸ்துவர்களுடைய கையில் இருக்கிறது அது நசாராக்களுடைய கையில் தான் இருந்தது ஆனால் மூன்றாவது வெற்றியை ரசூல்லாங்க சொல்லும் போது ஒரு முக்கியமான செய்தி அதில் சொல்றாங்க புகாரியில் நீங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நூத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தியாக அப்துல்லாஹிபு உமர் ரதி அறிவிக்கக்கூடிய செய்தி ரசூலுல்லாஹி சல்லதாக சொல்கிறார்கள் துகாத்தியூனல் துகாத்தியூனல் யகூத் யகூத் என்று சொல்கிறார்கள் நீங்க யூதர்களோடு நீங்க யுத்தம் செய்வீர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் கற்களுக்கு பின்னால் மரங்களுக்கு பின்னால் என்ன செய்வார்கள் அவர்கள் ஒளிந்து கொள்வார்கள் அந்த நேரத்தில் அந்த கற்கள் அந்த மரங்கள் எல்லாம் என்ன செய்யும் என்று அழைத்து இதோ எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்து இருக்கிறான் அவனை கொன்றுவிடும் என்று சொல்லும் என்று ஒரு புகாரில் செய்தில அதே போன்று இன்னும் ஒரு செய்தியில நீங்க பார்க்கலாம் அந்த செய்தியில என்ன வருது என்று சொன்னாத் என்று சொல்லப்படுகின்ற அந்த மரத்தை தவிர என்று ரசூல் செல்லதாக சொல்கிறார்கள் அந்த மரத்தை தவிர மற்ற எல்லா மரங்களும் கற்களும் என்ன செய்யும் தனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்து இருக்கிறான் ஒளிந்து இருக்கிறான் என்று சொல்லும் என்று நபிகள் நாயகம் சல்லிஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் சகோதரர்களே பார்க்கும் போது யூதர்களோடு நீங்க என்ன செய்வீங்க போரிடுவீர்கள் யூதர்களோடு போரிட்டு அதை வெற்றி கொள்வீங்க என்பதுதான் நாங்க பார்க்குறோம் அப்ப எனவே இப்ப வந்து அது யூதர்களுடைய கையில தான் இருக்கு இந்த ஹதீஸின் அடிப்படையில் சொன்னா இந்த ஹதீஸ் சொன்ன அந்த முன்னறிவிப்பு உண்மையாக்கப்பட்டிருக்குது இப்ப அதாவது இந்த போர் தான் நடைபெறல எது உண்மைப்படுத்தப்பட்டிருக்குது அது யூதர்களுடைய கையில் இப்போது இருக்குது அதே சொல்லுது அப்படிதானே அதையும் சேர்த்து சொல்லுது எனவே அந்த செய்திகள் தான் இப்ப உண்மைப்படுத்தப்பட்டிருக்கு இப்ப எஞ்சி இருக்கிறது போர் மட்டும்தான் எஞ்சிருப்பது போர் மட்டும்தான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த செய்திகளூடாக விளங்குகிறோம் எனவே நருமையான சகோதரர்களே அதாவது அல்லா்கள் ஆகிய நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும் மிக உறுதியான நம்பிக்கையோடு வாழ வேண்டும் ஏன் அல்லாவுடைய சொல்லிவிட்டார்களா அது நிகழ்ந்தே தீரும் ஏன் அவர்கள் மனோ உச்சைப்படி பேச மாட்டார்கள் அவங்க வகையை பேசுவாங்க அவர்கள் பேசினால் அது நிகழ்ந்தே தீரும் அவங்க முன்னறிவிப்பு செய்தால் நடந்தே தீரும் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் சொன்னது போன்று இப்போ அது யூதருடைய கையில இருக்கிறது நிச்சயமாக முஸ்லீம்கள் அதை வெற்றி கொள்வார்கள் முஸ்லீம்கள் அதை வெற்றி கொள்வார்கள் எனவே நமது ஈமான் அதிகரிக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் அந்த ஒவ்வொரு முன்னறிப்புகளும் அதற்கேற்ப அவைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதன்பால் தான் இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது எனவே நறுமையான சகோதரிகளை நாம் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம் அதனுடைய அடுத்த என்ஜி பகதீஷா அடுத்த வாரம் தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين